ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 18 வயசு வந்துட்டாலே எல்லாருமே ஒரு ஓட்டுரிமை வந்துடும், யாருக்காக ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. 3 கேட்டகரியில் வந்து நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஓட்டு போகிற வரவங்க யாருக்காக ஓட்டு போடலாம், யார் நல்லவங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க, யாருக்குமே ஓட்டு போடுறதுனே தெரியல அப்படின்னு பிளாங்காக இருப்பாங்க. செகண்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த கட்சியுமே சார்ந்து இருக்க மாட்டாங்க, அவங்களும் எந்த கட்சிக்காக ஓட்டு போடலாம், யாருக்காக ஓட்டு போடலாம், யார் நல்லது செய்வாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரினு பார்த்தா, அதிகமாக இணையதளம் யூஸ் பண்ணுற இளைஞர்களாகட்டும், எல்லாருமே அதிகமாக இணையதளம் யூஸ் பண்ணுறவங்க வந்து எல்லா கட்சியை பற்றியுமே எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிருக்கும், யாருக்காக ஓட்டு போடலாம், எல்லாருமே தப்பு பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. மற்ற கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாமே பார்த்தா, அந்த கட்சி சார்ந்து இருக்கும், அந்த கட்சிக்காக அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற மாதிரி பார்க்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதி சார்ந்து இருக்கும், அந்த ஜாதிக்காகவே ஓட்டு போட்டுருவாங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற மாதிரி பார்க்க மாட்டாங்க. இந்த 3 கேட்டகரியில் யாருக்காக ஓட்டு போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த ஒரு சில கேள்விகள். அதுவும் நீங்கள் வந்து ஒரு உங்களோட ஊருக்கு வர வேட்பாளரை நீங்கள் இந்த கேள்விகள்லாம் தாராளமாக கேட்கலாம். நீங்க வேற என்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்ற இருக்க நண்பர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஊருக்கு வர வேட்பாளர், அதாவது உங்க ஏரியால நின்று இருக்க ஒரு வேட்பாளர் வந்து உங்க ஊருக்கு வராரு, அதாவது உங்க கிராமத்திற்கு வராரு அப்படின்னும் போது, உங்களோட கிராமத்தில் இருக்க குறைகள் அவர் சொல்றாரா பாருங்க, உங்களோட கிராமத்தில் இந்தந்த குறைகள் எல்லாம் இருக்கு, இந்தந்த குறைகளெல்லாம் நாங்கள் நிறைவேற்றி தருவோம், இந்தந்த வழிமுறையில இந்தந்த குறைகள் எல்லாம் நிறைவேற்ற முடியும் எங்களால் அப்படின்ட்டு கரெக்டான ஒரு வாக்குறுதியை தராங்களா பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த குறைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கா, நம்ம கிராமத்தை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா பாருங்க. அப்படி இல்லைன்னா, நீங்கள் எங்களோட கிராமத்துக்கு இந்தந்த குறைகள் எல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் நீங்கள் எங்களோட குறைகளை வந்து நிறைவேற்றுவீங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட நீங்கள் வந்து அவங்க கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களாம் வந்து உங்ககிட்ட உங்கள் கிராமத்தில் என்னென்ன குறைகள் இருக்குது, எவ்வளோ நாள் வசிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன குறைகள் அப்படின்றதையும் கேட்டு அந்த குறைகள் எல்லாமே நாங்கள் இந்தந்த வழியில் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து தீர்த்து வைப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா பாருங்கள். இது எல்லாமே சொல்கிறவங்களும் சில பேர் வந்து அந்த வாக்குக்காக வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யாதவங்களும் இருப்பாங்க. அவங்க கரெக்டாக செய்வாங்களா, அவங்களால செய்ய முடியுமா, இந்தந்த வழிமுறையெல்லாம் போனால் அவங்க வந்து உங்களுக்கு வந்து நன்மை செய்வாங்களா அப்படின்னு பாருங்க. இது என்ன, ஒரு கிராமத்தில் வரைக்கும் நன்மை செஞ்சுட்டா போதுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கும். எல்லா கிராமத்தையும் சேர்ந்தது தான் ஒரு நாடு, ஒரு இந்தியா. அதாவது ஒரு ஒரு கிராமத்தில், எல்லா கிராமத்திலுமே இதே போல அவங்களோட கிராமத்தில் இருக்க குறைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றினா, அவங்களோட ஊர்ல இருக்க குறைகள் எல்லாமே நிறைவேற்றினா, இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடு ஆகும் அப்படின்றது எந்த ஒரு குறையுமே கிடையாது. அந்தந்த கிராமத்தில் இருக்க குறைகளை வந்து அவங்க கரெக்டான வழியில் நிறைவேற்றுறாங்களா பாருங்க. அப்படியாப்பட்ட வேட்பாளர், அதாவது அது போல ஒரு வேட்பாளரை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களோட வாக்கு அது போல வேட்பாளருக்கு வந்து நீங்கள் போடலாம். ஓகே, இது ஒன்று. ஓகே, நிறைய வேட்பாளர் வந்து காசு கொடுப்பாங்க, அதாவது 500-1000 கொடுத்து ஓட்டு கேட்பாங்க. அந்த 500-1000 கொடுத்ததுனால உங்களோட ஓட்டு வந்து கம்பல்சரி விற்காதீங்க, உங்களோட ஓட்டு வந்து போடாமல் இருக்காதீங்க, ஒரு நல்ல வேட்பாளருக்கு போடுங்க. அதுக்காக காசுக்காக உங்களோட ஓட்டு வந்து விற்காதீங்க. உங்களோட ஓட்டோட மதிப்பு என்ன தெரியுமா, நீங்கள் தான், நீங்கள் போடுற ஓட்டு தான் இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து தேர்ந்தெடுக்க போது, இந்தியாவே ஆளக்கூடிய நம்ம போடுற ஒரு ஓட்டுலையே அப்படின்னு கேட்டால், நீங்கள் போடுற ஒரு ஒருத்தரோட ஓட்டில் தான் இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அது மனசில் வச்சுக்கோங்க. அவங்க வந்து உங்களோட சுதந்திரமாக உங்களுக்கு வந்து அனைத்து நன்மை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, ஒரு கரெக்டான ஒரு வேட்பாளர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அதை வந்து நீங்கள் யாருக்காகவோ ஒரு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு ஓட்டு போட்டிங்கன்னா, அவங்க நீங்கள் ஒரு நாள் அவங்க காசு கொடுக்கறதுக்காக நீங்கள் 5 வருடம், அதாவது 1 நாள் 2 நாள் இல்லை 1825 நாள் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து அடிமையாக இருக்க வேண்டி வரும். ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் தராங்கன்னு நீங்கள் ஓட்டு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஆகுதுன்ட்டு. 1825 நாள் 1000 / 1825 போட்டு பாருங்கள், ஒரு நாளைக்கு 54 பைசா, ஜஸ்ட்டு ஒரு 54 பைசா, அந்த 50 பைசா செல்லாத காசு, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 54 பைசா கொடுத்து அந்த ஓட்டு வாங்கிக்கிறாங்க. அதாவது அந்த ஐந்து ஆண்டுல உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க, அதுல எவ்வளவு வரி பணம் கட்டுவீங்க, இந்த காசெல்லாம் எங்க இருந்து வருது, நீங்க வரி பணம் கட்டுறதான். இங்க கோடி கோடியா தேர்தல் ஆணையம் வந்து கோடி கோடியா காசு பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல கிலோ கணக்கில் 5 கிலோ 10 கிலோ தங்கம் பிடிக்கிறாங்க, எவ்வளவு காசு வந்து வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் யாரோட காசு,
நாம கட்டின வரிப்பணம் அவங்களா வந்து அடிச்சடிச்சுக்கிறாங்களா, அந்தந்த கட்சியில சார்ந்தோ இல்ல வேற யாரோ வீட்லயோ அந்த காசை பிடிக்கிறாங்கன்னா அவங்களே அடிச்சடிக்கிறாங்களா, இல்ல எல்லாமே ரிசர்வ் பேங்க்ல இருந்து வருது. நாம ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுனாலும் ஏதோ ஒரு பொருள் வாங்கி சாப்பிடுறதுனாலும் விக்கிறதுனாலும் எல்லாமே நாம கொடுக்கிற வரிப்பணத்தால தான் நமக்கு வந்து ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்றத 1000 ரூபாய் 2000 ரூபாய் 500 ரூபாய் இது போல எல்லாம் காசு கொடுத்து நம்மளோட ஓட்டு காசுக்காக வாங்குறாங்க. நீங்க உங்களோட ஓட்டை காசுக்காக விற்காதீங்க, ஓட்டு போடாம இருக்காதீங்க. ஒரு நல்ல வேட்பாளர் வந்து சூஸ் பண்ணுங்க, அவங்களுக்காக ஓட்டு போடுங்க. அவங்கள வந்து ஒரு நல்ல கேண்டிடேட், அதாவது ஒரு நல்ல கேண்டிடேட் வந்து நீங்க சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து உங்க ஊருக்கு வந்து ஒரு நன்மை செய்வாங்களா, உங்களோட கிராமத்துக்கு வந்து அவங்க நல்ல நன்மை செய்வாங்களா அப்படின்னு பாருங்க. அது போல ஒரு வேட்பாளர் வந்து நீங்க சூஸ் பண்ணது ரொம்பவே நல்லது. அந்த வேட்பாளர் அதாவது ஒரு ஜாதி சார்ந்தோ இல்ல கட்சி சார்ந்தோ யாரு இருக்காங்க அந்த ஜாதி சார்ந்து இருக்கவங்க அந்த அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு உங்களோட கிராமத்துக்கு நன்மை செய்வாங்களா பாங்க. ஒரு ஒரு கிராமத்திலயும் இது போல எல்லா நன்மையும் செஞ்சா இந்தியா ஃபுல்லாவே எந்த ஒரு குறைகளும் இருக்காது. எல்லா ஊர்லயுமே இது போல நீங்க கேளுங்க, அவங்க வந்து உங்களோட குறைகள் என்னன்னு கேக்குறாங்களா பாருங்க. இது போல கேட்டு உங்களோட குறைகள் நிறைவேற்றுவாங்களான்னு பாருங்க. உங்களோட ஓட்டு விற்காதீங்க விற்காதீங்க விற்காதீங்க. உங்களோட ஓட்டு காசுக்காக விற்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்க ஒரு நாள் அந்த ஓட்டுக்காக காசுக்காக ஒரு 1000 500க்காக ஆசைப்பட்டு நீங்க ஓட்டு விற்கிறது 5 வருடம், ஒரு நாள் 2 நாள் இல்லை 5 வருடம் வந்து நீங்க அடிமையா இருக்க வேண்டியதா இருக்கும். உங்களை சுதந்திரமாகவும் உங்களுக்கு நன்மை செய்யறவங்களாகவும் ஒரு இளைஞர்களா இருக்கட்டும், உங்களோட வேலை வாய்ப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு நன்மை செய்யறவங்களா பார்த்து ஓட்டு போடுங்க. அவங்க கொடுக்குற காசு எதுவுமே அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு இல்லை, அவங்க விவசாயம் செஞ்ச காசு இல்லை, அவங்க வந்து நம்மளோட வரிப்பணத்துல கொள்ளையடிச்சு வச்சுட்டு இருக்க காசு தான் நமக்கு வந்து 1000 500 2000 ஓட்டுக்காக கொடுக்குறாங்க. ஒரு ப்ராப்பரான காசு அதாவது ஒயிட் மணியாக இருந்தால் ஏன் இது போலெல்லாம் ஒரு கேஷ் வந்து இவ்வளோ மாட்டுது, தேர்தல் ஆணையத்து வந்து கோடி கோடியாக மாட்டுது ஏன்? இதெல்லாம் மக்கள் வந்து யோசித்து ஓட்டு போடணும். அது வந்து ஒரு மாற்றது வந்து ஒருத்தரோட காசு மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் சார்ந்தவங்களோட காசு தான். அந்த காசு எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு கொடுக்குற காசு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், இந்தியா ஃபுல்லா 90 கோடி பேருக்கு மேல இருக்காங்க, 90 கோடி பேருக்கு மேல வாக்களிக்க போறாங்க. அவ்வளோ பேர் வாக்களிக்கிறது ஒரு மிகப்பெரிய எலெக்ஷனா இருக்கு. 90 கோடி பேருக்கு ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய், 90 கோடி வாக்காளருக்கு ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் போட்டு பாருங்க எத்தனை கோடி போவோம். அப்பா கேட்டாலே பயமா இருக்குல்ல, கால்குலேஷன் பண்ணி பாருங்க இவ்வளோ கோடி எங்க இருக்கு. இந்த அளவுக்கு இந்த இவ்வளோ கோடி காசை இந்தியாவோட கடன் அடைக்க முடியுமா, இல்லை தமிழ்நாட்டோட கடன் அடைக்க முடியுமா? இந்த காசு வச்சு மக்களுக்கு என்ன நன்மை செய்யலாம், ஏன் இதுக்காக வாட்டு வாக்குக்காக இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே யோசிங்க. யோசித்து அதுக்கப்புறம் ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு காசுக்காக மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. எங்கே காசு தராங்க, எங்கேயுமே காசு தரலையே அப்படின்ற மாதிரி சில பேரும் கேட்கலாம். இந்த காசெல்லாம் இப்போ தேர்தல் ஆணையம் பிடிக்கிற காசெல்லாம் என்ன காசு, எதுக்காக அந்த காசெல்லாம் பிடிக்கிறாங்க, அந்த காசெல்லாம் எங்கேருந்து வருது, எங்கே போகிறதுக்காக வருது அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் யோசிங்க. மக்கள்கிட்ட வாக்கு காசு கொடுத்து வாக்கு சேகரிக்க தான் அந்த காசு எல்லாமே வருது. தங்கமாக இருக்கட்டும் காசாக இருக்கட்டும் எல்லாமே. நீங்கள் ஒரு நல்ல வேட்பாளராக சூஸ் பண்ணுங்கள், நல்ல வேட்பாளராக சூஸ் பண்ணி உங்களோட வாக்களிங்க. உங்களோட வாக்கு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அதாவது நாம் இந்தியாவை ஆள போகிற ஒருத்தர்கிட்ட நாம தான் சூஸ் பண்றோம். நம்மளோட ஓட்டு ஒரு நல்ல வாக்காளருக்கா உங்களோட ஓட்டு வந்து அதாவது வேட்பாளருக்கு வந்து உங்களோட ஓட்டு வந்து வாக்களிக்கீங்க. ஒரு நிமிஷம் நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா சொல்லுங்க. உங்களோட ஊரோட குறைகள் என்ன நீங்க கேட்பீங்களா? உங்களோட ஊரோட குறைகள் எதுவுமே இல்லாம உங்களோட ஊர் சந்தோஷமா இருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மேக்சிமம் யாரும் எந்த குறைக்குமே இல்லாமல் நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க. எல்லா ஊர்லேயுமே ஒரு ஒரு குறைகள் இருக்கும், அது எல்லாமே உங்களோட வேட்பாளர் வந்து அதை நிறைவேற்றுவாங்களான்னு பாருங்க. அதை பார்த்து ஓட்டு போடுங்க. ஒரு நல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து தேர்ந்தெடுக்குது நம்மளோட கடமை. எல்லாருமே மறக்காம ஓட்டு போடுறீங்க, காசுக்காக ஓட்டு போடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.